ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து நேற்று விலாகோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, அது ஒரு விலாகாக இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே நான் வந்து சில விலாக்ஸில் ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீனை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் விலாகில் வந்து தோசை பாசிப்பருப்பு சாம்பார் தான் அண்ட் ரேடிஷ் சாம்பார் செஞ்சோம். இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே, ஸோ யஷ்வின்க்கு வந்து ஃபங்கி ஹேர் ஸ்டைல் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்ற டைமில் நான் செகண்ட் செட் ஆஃப் வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் செட் வந்து குக்கிங் எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் கஞ்சி சாப்பிட்டது, இவங்க சாப்பாடு சாப்பிட்டது, எல்லாமே டிஃபன் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு அளவுக்கு கிச்சனை கிளியர் பண்ணிட்டு தான் நான் வந்து பசங்களை ட்ராப் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துடுவேன். அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய யோகா எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தான். பட் இன்றைக்கி வந்து நான் வாக்கும் யோகா ஆக்டிவிட்டீஸும் வந்து இன்க்ளூட் பண்ணல இந்த வ்ளாகில். எனக்கு ஸ்ட்ரைட்டே வந்து நான் வந்த உடனே தான் ஷூட் பண்ணேன் அந்த கிளிப்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. இன்னும் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் வந்து என்னோடய ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீன் வந்து ஃபுல் டே வ்ளாகாகவே வரும், கண்டிப்பாக அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. என் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய வேக்கப் ருட்டீன் பார்த்துட்டு அதுவே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து எங்களால் செய்ய முடியுது, காலையில் சீக்கிரம் எல்லோரும் நல்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை வந்து எனக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்க படிக்க அந்த பாசிட்டிவிட்டி அந்த மோட்டிவேஷன் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறதுல, ரொம்ப நன்றி. ஸோ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூலில் பசங்களை, அதாவது ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோடய நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நாங்கள் போய் ட்ராப் பண்ணிவிட்டு என் வாக்கும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 9:30 என்னோடய மற்ற வேலைங் ஸ்டார்ட். அதாவது மீதி இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு மாமியாரும் நானும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து இட்லி மாவு அரைக்கணும், இட்லி தோசை பணியாரம் மாவு. இன்றைக்கி தோசை ஊற்றின மாவு தான் வந்து லாஸ்ட் செட் ஆஃப் மாவு. ஸோ ஃபுல் காலி ஆகிற வரைக்கும் விடாமல் நான் வந்து செகண்ட் ட்ரிப்பு வந்து இப்போது அடிச்சுக்க போகிறேன். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் காட்டுங்க, எந்த மாதிரி அரிசியானாங்க. இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்து பொன்னி ரைஸ், பொன்னி பாயில்டு ரைஸ், புழுங்கல் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் ரைஸ் கிட்ட இருந்து காட்டுறேன். இதனோட பிராண்ட் பேர் எனக்கு தெரியாது, ஏன்னா சேலம்லேருந்து தான் நாங்கள் இதை தர வைக்கிறோம். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து பொன்னி ரைஸ்ன்னு இதை அனுப்பிச்சி வைப்பாங்க, பட் அதோடய தனி பிராண்ட் எனக்கு தெரியாது. ஸோ இந்த டப்பால தான் நாங்கள் வந்து அரிசி போட்டு வைப்போம், இந்த சாப்பாட்டு அரிசி தீர்ந்த உடனே வாஷ் பண்ணி மறுபடியும் ரீஃபில் பண்ணுவோம். ஸோ நார்மல் பொன்னி ரைஸ், புழுங்கல் அரிசி, பாயில்டு ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, இந்த ரைஸ் தான் அது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சிடுறோம் அளந்து போட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக்லேயே நான் வந்து இட்லி தோசை மாவு எப்படி டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி போட்டு அரைக்கணுன்றது வந்து சொல்லியிருக்கேன், அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஐகார்டு டிஸ்கிரிப்ஷன்லையும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாஷிங் மிஷின் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போட்டிருந்தனால டிஃபன் சாப்பிட்டு நான் அரிசி மாவெல்லாம் ஊற வைக்கிற டைமுக்கு ஆயிடுச்சு, 2 மினிட்ஸ் தான் இருக்குது. இது வந்து நேற்று தோச்ச துணிங்க ஸ்டாண்ட்லேயே இருந்தது, கொஞ்சம் மானம் மூடிட்டு மழை தூர்ந்ததுனால அந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் துணியெல்லாம் மடிக்காமல். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன், அதாவது கொடி மேலே அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தது, நம்மராக இருந்ததுலாம் போட்டு வச்சேன், அதெல்லாமே வந்துட்டு இப்போ வெயில் வருது, இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து போட்டு போகிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரே ஒரு ஒயிட்ஸ் மட்டும்தான், ஒரு செட்டு மட்டும் தான் இன்றைக்கி தோச்சேன், ஏன்னா முந்தினத்து வந்து கலர்ஸ் போட்டிருந்தேன், அந்த கலர்ஸே வந்து 2 நாள் ஆச்சு காய, வெயில் அதிகமாக இல்லாததுனால. ஸோ இன்றைக்கி வந்துருக்கு. ஸோ ஒயிட்ஸ் போட்டு நான் மீதி தோச்ச துணி இங்கே கொஞ்சம் ஆறாமல் இருக்கிறது, உள்ள எல்லாம் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்ட் மேலே தான் போட்டு நல்லா வெயில் காஞ்சி இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே ஒன்றாவே வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் ருட்டீன் வந்து, அதாவது பசங்க ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் வந்து என்ன தான் வேலை இருக்குது, என்ன தான் பண்ணுறீங்க லேடிஸை நிறைய பேர் கேட்குறாங்க. லேடிஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது, நம்ம தான் உட்காந்து வேலை செய்யாமல் உட்காந்தா தான் உண்டு, மற்றபடி நம்மளுக்காக பின்னாடி பின்னாடி வேலைங்க வெயிட்டிங்லேயே இருக்கும். என்ன தான் நம்ம வந்து 3:45 எழுந்து எல்லா வேலை செஞ்சாலுமே அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து வேலைன்னு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா காலையிலே செஞ்சு முடிச்சிடறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே சும்மா தான் இருக்கிறாங்கன்னு. சும்மா இருந்தால் கூட தான் என்ன, காலையிலே முடிச்சிடணும் இல்லை, அதுக்கப்புறம் கூட சும்மா இருந்தால் தான் என்னன்றதான் என்னோடய கேள்வி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ஸ்னால் காலையில் போயிட்டு ஈவினிங் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் டைம் சும்மா இருந்தாலுமே அது பெருசாக தெரியாது, ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உழைக்கிறாங்கன்னு. ஆனால் லேடிஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சாலுமே அவங்க வந்து ஒரு வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு உக்காந்தா
எல்லாம் ஆயிடுச்சு, என்ன சும்மா தான் உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இது மென்டாலிட்டி வந்து எப்போ மாறோன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லாண்ட்ரி வேலை முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் நான் வந்து டீ போட்டு குடிக்க போகிறேன். ஸோ என்னோடய மீ டைம் வந்து இந்த டீ டைம் தான். நிறைய விளாக்ஸ் சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் நான் எல்லா வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உட்காந்து 6 மணி எனக்காக எடுத்துகிட்டு டீ டைம் இது. அண்ட் இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இஞ்சியை வந்து நான் திருவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃப்ரீசர்லேயும் வைப்பேன், ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பேன். டெய்லியுமே இஞ்சி போட்டு டீ குடிக்கிறது தான் என்னோடய பழக்கம். ஸோ இஞ்சி டீ எல்லாம் 6 மணி உட்காந்து குடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னோடய மற்ற வேலைங்களும் ஸ்டார்ட். ஸோ வேலைங்கன்னு நான் சொன்ன மாதிரி இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ டீ குடித்து முடித்து கையோடவே நான் வந்து இன்றைக்கி என்னோடய நார்மல் யூடியூப் வேலைங்க என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீனில் என்னோடய மெயின் ருட்டீன் வந்து இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் எழுறீங்க இல்லையா, உங்களுக்கு தூக்கம் வராதா, உங்களுக்கு டயர்டாகாதான்னு. கண்டிப்பாக தூக்கம் வருது, டயர்டாகுது. தூக்கம் வந்தால் நான் வந்து படுத்து தூங்கி எழுந்துருவேன். நான்லாம் ரொம்ப டயட் கான்ஷியஸ், ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தலைக்கு போட்டு குழப்ப வைக்க மாட்டேன். எனக்கு வந்து தூக்கம் வந்ததுனால நான் தூங்கிடுவேன். எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சா நான் சாப்பிடுவேன். சும்மா தான் உட்காந்துருக்கணும்னா சும்மா தான் உட்காருவேன். ஸோ என்னோடய டைம் இது, அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நான் செய்கிறது. நான் காலையிலேருந்து எல்லாருக்குமே செஞ்சேன், இதுக்கப்புறம் வந்து எனக்காக நான் செஞ்சுக்கிற டைம். ஸோ நான் இந்த டைமில் வந்து சும்மா உட்காந்தாலும் சரி, என் யூடியூப் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எனக்காக நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன், லைப்ரரி போகிறேன்றது எல்லாமே வந்து என்னோடய மீ டைம். ஸோ இதை வந்து பெருசாக வந்து இல்லை பல பேர் சொல்கிறாங்க, சும்மா தான் உட்காந்துருக்கா, அதுக்கப்புறம் என்ன வேலை, என்ன இருக்குது வேலை, என்ன இருக்குது வேலைன்னு. என்ன தான் வேலை இருக்கணுன்றது என்னோடய கேள்வி. இப்போ காலையிலேருந்து செஞ்ச லேடிஸ் வந்து மத்தியானத்துக்கு மேலேயும் அவங்க செய்யணுன்றது என்ன ரூல்? இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ஸ் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சால் அவங்க வந்து உழைக்கிறாங்க. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சாலுமே கொஞ்ச நேரம் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துனா சும்மா தான் இருக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி. இதை வந்து ஜஸ்ட் ஜென்ஸ் தான் கேட்குறாங்கன்றது கிடையாது. ஒரு லேடியாக ஒரு குழந்தை பெற்று ஹோம் மேக்கராக இருந்து ஒரு மதராக ஒய்ஃபாக இருந்த லேடிஸும் வந்து இதே கேள்வியை கேட்குறது தான் நான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ஆனாலுமே வந்து இப்போ நான் காலையில் எழுந்த அளவுக்கு செய்கிறேன்னாக்கா உடனே எத்தனை மணிக்கு எழுதுறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி 3:45 எழுதுறேன்னா அப்போது உனக்கு அதுக்கப்புறம் வேலையே கிடையாது. பசங்க 8 மணிக்கு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு லேடிஸ் வாயிலேருந்து நான் கேட்டது. ஸோ இந்த மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து அப்போலேருந்து வந்துட்டு இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தால் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு வடித்து அடுத்த நாளைக்கு ரெடி பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தே இருக்குது. ஸோ நம்ம செய்கிறது தான் பெஸ்ட்டு, நம்ம தான் பர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye for now.